கம்மி வருது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய ஃபைல்ஸை வந்து நம்ம ஃபோன்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ வச்சு சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து எதிர்பாராத விதமாக டெலிட் ஆகிடும். இது வந்து ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், ஏதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி இப்போ வந்துட்டு ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம மொபைல்லே செட்டிங்ஸ் மூலமா வந்துட்டு எப்படி வந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அது மூலிமா எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைலில் டெலீட் ஆன டேட்டா வந்து எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து சில டைமில் வந்து நம்ம ஃபோன் வந்து ஃபார்மட் ஆகிடும். சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோனை வந்து நம்மளே வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம டேட்டா வந்து ரெக்கவரி பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படலாம். அதே மாதிரி நம்ம டேட்டா வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுருப்போம், அதை வந்து எப்படி நம்ம இப்போ ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் ஆகும், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இப்போ போடுற மேற்கொண்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைலில் போய்ட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது சில பேர் மொபைலில் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து டைரெக்டாக இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஏதாச்சும் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபைல்ஸ் கோன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் காமிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்ட உடனே இப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா உங்கள் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது மூலிமாக்கா நம்மளை டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து நம்ம சிஸ்டமுக்கு வந்து வந்துடும். அது எப்படி பார்க்குறதுனாக்கா, இப்போ இதை வந்துட்டு இதை வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு டிசிஎம் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு டிசிஎம்னு இருக்கும் பாருங்கள், அதாவது நம்ம ஃபோட்டோஸ் ரெக்கவரி பண்ணுறது ஸ்டோரேஜ் ஆகும். அதில் வந்துட்டு இப்போ டிசிஎம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு இப்போ இது ஓப்பன் பண்ணிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு டாட் தம்னைல்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா, இது மூலிமா இது ஒரு ஸ்டெப்பு. இது மூலிமா வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய்ட்டு டிஸ்க் ட்ரிகர் ஃபோட்டோ ரெக்கவரின்னு டைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இதை ஃபஸ்ட்டே காமிக்குதுல்ல, இந்த மாதிரி இதான் அப்ளிகேஷனு. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க் ட்ரிகர் ஃபோட்டோ ரெக்கவரி ஆப்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணோம், இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து எது எதெல்லாம் டெலீட் பண்ணமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம மொபைலில் இருக்கிறது டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், என்ன நமக்கு எது வந்து இப்போ இந்த ஃபோட்டோ நமக்கு டெலீட் பண்ணோம், அந்த ஃபோட்டோ நமக்கு எந்த ஃபோட்டோ தேவைப்படுதோ அதை வந்து கிளிக் பண்ணுறது மூலியமாக்கா நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்மளுடைய மொபைலுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த ஃபோட்டோக்கு தேவையோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்த சேம் குவாலிட்டிலேயே வந்து இதில் வந்து ரெக்கவரி ஆகாது. நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபோட்டோ தேவைன்ற பட்சத்தில் இது மூலியமாக போயிட்டு பண்ணுறது மூலியமாக்கா நம்ம ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே நம்ம சேம் குவாலிட்டி நம்ம எடுத்த லெவலுக்கே இதில் வந்து வரும்னாக்கா வராது. ஓகேங்களா, அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து தேவையான ஃபோட்டோஸ் வந்து நம்ம இது மூலியமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதனால வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து இதை ஸ்கேனிங் ஆகும். அதாவது நம்ம இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனிங் ஆகும், 100% ஸ்கேனிங் ஆகும். ஸ்கேனிங் ஆகிறதுக்கு வந்து மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸ்கேனிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைல்ஸ் இந்த மாதிரி வந்து காமிக்கும். இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கறது மூலியமாக்கா நம்ம ஃபைல் இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து அப்படியே அப்லோட் ஆகும். இந்த மாதிரி நம்ம எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மொபைல் அப்லோட் நம்ம இந்த ஃபைலில் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகிடும். அப்புறம் அந்த ஃபைலில் ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஃபோட்டோக்கு தேவையோ வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மெத்தடு. இது இல்லாமல் இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ ரெக்கவரி பண்ணுறதுக்கு மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்.
வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மற்ற மூணாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஃபோன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் பார்த்து கூகுள் ப்ளேயில் போயிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா டாக்டர் FONE இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனாக இருக்குது. இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு சிஸ்டமில் வந்து இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணது மூலிமாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நம்ம சிஸ்டமில் வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு யூஎஸ்பி மூலிமா ஃபோனை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோனில் வந்துட்டு அந்த டீபக்கிங் ஆப்ஷன் இருக்கும், யூஎஸ்பி டீபக்கிங்னு சொல்லிருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஸ்கேன் ஆகும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் ஸ்கேன் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோஸ் டெலிட் ஆன ஃபைல் வந்து எல்லாமே இதில் வந்து காமிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நம்ம வெறும் ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் ரெக்கவரி பண்ண போகிறதுல நம்ம மொபைலில் வந்து எதுலாம் டெலிட் பண்ணோமோ, ஆடியோ ஃபைலாக இருக்கும், இல்லை வீடியோ ஃபைலாக கூட இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஸாக இருக்கலாம், எது இருந்தாலும் இதில் வந்துட்டு ஷோ ஆகும். அது வந்துட்டு நீங்கள் ஒன்ஸு பார்த்துட்டு இதான் நம்ம வந்து இப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதை வந்து கிளிக் பண்ணுறது மூலிமாக்கா இந்த ஃபைலோடைய அப்ளிகேஷனுடைய அந்த ஃபோல்டரில் வந்துட்டு அந்த நம்ம எது இப்போ ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஓகே கொடுக்குறோம்னாக்கா அந்த டாக்குமெண்ட் வந்து அதில் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நமக்கு எந்த ஃபோல்டர் தேவையோ அழகாக ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதில் வந்துட்டு அதிகம் அதாவது கொஞ்சமான டேட்டா வந்து இதில் வந்து ரெக்கவரி பண்ணுறதா இருந்தாக்கா ஃப்ரீயாகவே கொஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக வந்துட்டு இதில் பே பண்ணி அதாவது அதிகமாக வந்துட்டு இதில் ரெக்கவரி பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தாக்கா பே பண்ணி இந்த அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 year 2 year அந்த மாதிரி வந்து இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தராங்க. உங்களுக்கு வந்து இல்லை கொஞ்சமாக தான் தேவைனாக்கா இதை வந்து ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவரி பண்ணி இதில் மூலமாக எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஜென்யூனாக யூஸ் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபோட்டோஸ் வந்து எதுவுமே நம்ம டெலிட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு கவலைப்பட தேவையில்ல. இல்லை ஃபோன் ரீசெட் ஆகிடுச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தால் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு, இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃபோன் மூலிமா நம்ம எதுலாம் நம்ம டெலிட் பண்ணாமல் இந்த சாஃப்ட்வேர் வச்சு அழகாக நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதே மாதிரி நான் யூஸ் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.